ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மௌன ராகம் சீரோட இன்னோட எபிசோட் நான் வந்து பார்க்கலாம். இன்னோட எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக், கிருஷ்ணா, ஸ்ருதி, ருக்மணி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா உட்காந்து டைனிங் டேபிளில் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க. அப்போ ருக்மணி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இது மாதிரி வந்து அதுங்க வந்து கொடைக்கானல் போயிட்டு வந்துச்சுல, என்ன ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஸ்ருதி என்ன சொன்னால், ஆமாம் பாரு கிராண்ட்மா, இது மாதிரி வந்து ஒரு குட் நியூஸ் இருக்குது, அதுங்க வந்து கொடைக்கானல்லேருந்து போயிட்டு வந்ததுலேருந்து மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிதுங்களா, ரெண்டுமே பேசுறதில்ல அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ருக்மணி என்ன கேட்குறாங்கன்னா, அதுங்க நல்லா தானே இருந்தது கொடைக்கானலில், லவ் பேர்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொள்ள இருந்தது, நீ தான் அது தருண் கிட்டே பேசியிருந்தேன், தருண் கிட்டே கேட்க வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாம் உண்மையாக சொல்லிடுறாங்க, நம்ம போனதே கொடைக்கானல் தருணுக்காக தானே அப்படின் வந்து சொல்லிட்டு எல்லாம் உண்மையாக சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கார்த்திக் கிருஷ்ணா வந்து ஸ்ருதி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. அப்போ வந்து ஸ்ருதி கிட்டே வந்து கேட்குறாங்க, நீயே வந்து தருண் வந்து விலைக்கு விலைக்கு போயிடற, நீயே வந்து போனனா அது வந்து உன்னை கேவலமாக நினைப்பாங்க, நீயே அது மாதிரி பண்ணுற அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம கார்த்திக் கிருஷ்ணா கேட்குறாங்க. இந்த பக்கம் வந்து காதாம்பரி வந்து ஸ்ருதியை திட்டிருக்காங்க, ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து தனியாக இருக்கும் போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ருக்மணி வந்து எதுக்கு அவளை வந்து திட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காதாம்பரி வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாம் உன்னால தான் வருது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கார்த்திக் கிருஷ்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து நல்லா இல்லைன்னு பார்த்து நம்ம வந்து அது சந்தோஷப்படக்கூடாது, உனக்கு காரணம் சத்யா பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் நல்லா சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்கே அப்படின்னு வந்து சொல்லிட்டு சாப்பிடாம ஏஞ்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஸ்ருதி வந்து அப்படியே அழுத கண்ணோட வந்து பார்த்திங்கன்னா ருக்மணியை திட்டிட்டு போயிடறாங்க, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி பாட்டி இருக்காங்க, இதுக்கு அவளுக்கு வந்து நீ ஊக்கம் கொடுக்குறதே நீ தான் சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா திட்டிட்டு சாப்பிடாம அவங்களும் போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஷீலா வந்து வருண் கிட்ட வந்து பேசுகிறாங்க, வராங்க, வருண் பாட்டு தனியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஷீலா என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நீ சாப்பிடாமல் வந்துட்டேன், நீ சாப்பிடுவே எனக்கே தெரியும், நீ எவ்வளோ சாப்பிடுவேன்னு, நான் வந்து உங்ககிட்ட அந்த விஷயத்தை சொன்னதே தப்பு அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் சொன்னது தானே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷீலா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி அவள் காசுக்காக வாங்கியிருந்தாலும் அவனை நல்லா தானே பார்த்துக்கிறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்ம வருண் வந்து கன்வின்ஸ் ஆகலை, திருப்பி ஏற்றி விட்றாங்க, அவள் உனக்கு வந்து காசுக்காக தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்றாங்க. நம்ம வருணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டென்ஷன் ஆயிடுது. அந்த நேரத்தில் சத்யா வந்து மாத்திரை எடுத்துட்டு வந்து சரி வருண்காக கொடுக்கலான்னு வரும்போது, அப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வருண் வந்து எனக்கு அதெல்லாம் வேண்டாம், மற்றம் கொடுக்குறதெல்லாம் வேண்டாம், அத்தை நீங்களே கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்யா வந்து அங்கேருந்து ஒரு மாதிரி அழி போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் சாரும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க, என்னவா வருணுக்கும் சத்யாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ கார்த்திக் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் கூட ஃபோன் பண்ணால் அவள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, இப்போ நைட் ஆயிடுச்சு நம்ம நாளைக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதாம்பரி வராங்க, நீங்கள் எதுக்கு வந்து ஸ்ருதியை திட்டிங்க எனக்கு தெரியும், சத்யாவுக்கு ஏதோ பிரச்சனைனா நீங்கள் வந்து ஸ்ருதியை திட்டுவீங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் கிருஷ்ணா வந்து திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சத்யாவும் வருணும் ரூமில் இருக்காங்க. அப்போ வந்து வருண் வந்து தலைக்கானை தட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சத்யா வந்து தாங்க நான் தட்டுறேன் அப்படின்னு வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து வருண் அப்படியே பேசாமல் போய் உக்காந்துச்சிடுறாங்க. நம்ம சத்யா கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு கொடைக்கானல்லேருந்து வந்ததுலேருந்து என் மேலே கோமா இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா என்னோடய எபிசோட் வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.